தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர் மரபினருக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் வன்னியர் உள்ளிட்ட சில சமுதாயத்தினருக்கு வழங்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து சதவீத சிறப்பு ஒதுக்கீட்டை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் இன்று தனது தீர்ப்பை வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் எந்த ஒரு பிரிவினருக்கும் உள் ஒதுக்கீடு வழங்கிட மாநில அரசுக்கு உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் கொண்டுள்ள போதிலும் இந்த சிறப்பு ஒதுக்கீட்டிற்கு அடிப்படையான தரவுகள் சரியாக இல்லை என்றும் இதற்காக அமைக்கப்பட்ட ஆணையத்தின் பரிந்துரைகள் சரியான ஆதாரங்கள் இன்றி வழங்கப்பட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளதை துரைமுருகன் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கொண்டு வந்த அருந்ததியினர் மற்றும் இஸ்லாமியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டு முறைகள் அனைத்திற்கும் சரியான ஆதாரங்களின் அடிப்படையில் சட்டங்கள் முறையாக இயற்றப்பட்டதால் அனைத்து நீதிமன்றங்களாலும் அவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதை நன்கு அறிவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் முந்தைய அதிமுக ஆட்சியில் தேர்தல் நேரத்தில் அரசியல் காரணங்களுக்காக அவசர கோலத்தில் அள்ளி தெளித்தது போல சரியான அடிப்படை தரவுகள் இன்றி இந்த சிறப்பு ஒதுக்கீடு கொண்டுவரப்பட்டதால் தான் உச்சநீதிமன்றத்தால் இச்சட்டம் ரத்து செய்யப்படும் நிலை ஏற்பட்டுவிட்டது என்றும் அவர் கூறியுள்ளார் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து இந்த வழக்கு தொடர்பாக அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு முழு மூச்சுடன் மேற்கொண்டும் இத்தகைய தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களிடம் தீவிரமாக கலந்து ஆலோசித்து தமிழ்நாடு அரசு முடிவெடுக்கும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார்